Hi friends, welcome back to Sundari's Lifestyle BMS. இன்னைக்கு வந்து 34 இன்ச் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது வந்து நான் பேப்பர்ல கட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்ப நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நான் வந்து பேக் கட் பண்ண போறேன். அதுக்கு கீழே வந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. பேக் கட் பண்ணுறதுக்கு நம்ம துணியை வந்து ஃபோல்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கணும். கீழே 2 இன்ச் தையலுக்கு விட்டது போக மேலே 12 இன்ச் ஒயர் எடுத்துக்கோங்க. பிளவுஸ் ஒயரை வந்து 12 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் 2 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 2 இன்ச் ஷோல்டர் ஃபினிஷிங், அப்புறம் 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். ஆம் கோல் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆம் கோல் இறக்கம் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். 5.5 இன்ச் கீழே இறக்கத்துலேருந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. எல் ஷேப் கோடு வரைஞ்சதுலேருந்து பின் பாடி லூஸ் 9 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு ப்ளவுஸ் தச்சு உள்ளே துணி இருக்கும்ல அந்த துணி, அதுதான் 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த எல் ஷேப்பில் 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து வளைவு வரைய போகிறோம். ஆம்கோல் வளைவு ஃப்ரெஞ்சு கர்வ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஓனாகவும் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இதை வச்சு வரைகிறது தான் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து வரைஞ்சிப்பேன். பின் கழுத்து இறக்கம் வந்து 8 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு கழுத்து இறக்கம் வந்து உங்களுடைய விருப்பம் தான், அது எப்படி வேணுமோ அதே மாதிரி இறக்கிக்கோங்க. பேப்பர் கட்டிங்கில் நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சி வச்சுக்கலாம். அது நமக்கு என்ன நெக் வேணுமோ அது வந்து பிளவுஸில் துணியில் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதே பேட்டர்னை வச்சு நம்ம அவங்களுக்கு எல்லாமே வர்ற துணி எல்லாமே நம்ம தச்சு கொடுத்துடலாம். 7.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, அதிலிருந்து 2 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு, 1/2 இன்ச் தையலுக்கு, பின்பக்க டாட்டுக்காக நான் 1/2 இன்ச் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு பேக் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பேக் அப்படியே அந்த சார்ட்டில் போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் முடிவிலேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கழுத்து வளைவு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க, கீழே வரைக்க வேண்டாம். எல் ஷேப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டாட் ஒரு புள்ளி மாதிரி வச்சு அதில் ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ கீழே வந்து அந்த எல் ஷேப்பினுடைய அந்த இடம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரு எல் வரைஞ்சிக்கலாம். அரை இன்ச் அந்த எல்லேருந்து உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. மேலே 2 இன்ச் கீழே இறக்கத்துலேருந்து ஒரு எல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 இன்ச் நான் வந்து ஆம்கோல் வளைவுக்கு எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். பின்பக்கம் நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம், அதை இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து இறக்கம் 5.5 இன்ச் இவங்களுக்கு. கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களுடைய விருப்பப்படி. அதில் ஒரு எல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. நான் பேக் போட்டு வரையும் போது இந்த சைடு மட்டும் வரையாமல் இருந்ததுனால இப்போ நான் அதை வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அந்த பேக்கை போட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்து வளைவு வரைஞ்சாச்சு. நம்ம பேக் சைடில் போட்டிருந்த அந்த அளவுலேருந்து உள் பக்கமாக 1/2 இன்ச் வந்து நம்ம ஓப்பன் பக்கத்தில் கழிச்சிக்கணும். மேலே அந்த
ஷோல்டர் ஜாயின் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பாதியாக அந்த அளவை குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து கீழே முன் பாயிண்ட் சென்டர் நம்ம எடுத்துக்கணும். தையலுக்கு கீழே 8 இன்ச். அவங்களுக்கு இவங்களுக்கு என்னுடைய கப் ஷேப் வந்து ரொம்ப சின்னது தான், அதனால் நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். அதிலிருந்து கீழே 3 இன்ச் தையலுக்கு. கப் ஷேப் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் வந்து அளவுகள் சின்னதாக வரும், பட்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பட்டியாக வரும். இடுப்பிடைவுலேருந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதிலிருந்து 1 இன்ச் திருப்பி 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். சில பேருக்கு கப் ஷேப் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 8 இன்ச்சுக்கு பதிலாக 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு பக்கமும் நம்ம 2 இன்ச் எடுத்துக்கலாம். மூணு இன்ச் உயரம் அதை மார்க் பண்ணிக்கோங்க. கப் ஷேப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் முன் பாயிண்ட் சென்டர் வந்து 8 இன்ச் வச்சுருந்தேன், அது வந்து 8.5 இன்ச், 9 இன்ச், 9.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ இன்ச் கூட்டுறீங்களோ அதிலேருந்து 10 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த 8 இன்ச் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் 9 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா பட்டியினுடைய அளவு நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச் அப்படி குறைச்சிக்கோங்க. இங்கே 1 இன்ச் கூட்டுறீங்க அப்படின்னாக்கா பட்டியினுடைய அளவு 1 இன்ச் குறைச்சிக்கோங்க. இப்போ முன்பக்க வளைவு எல்லாமே வரைஞ்சிட்டோம், எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆழம் வெட்டின பகுதியில் தான் கட் பண்ணணும் முன்பக்கத்துக்கு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டினுடைய அகலம் 8.5 இன்ச். எட்டரை இன்ச்சு முடிஞ்ச இடத்துலேருந்து 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க உயரம். இது வந்து ஓப்பன் மீது சைட் ஜாயிண்ட்டில் உள்ளே போகிறது, அதிலிருந்து 1.5 இன்ச் உள் பக்கமாக, அதிலிருந்து 3.75 இன்ச் உயரம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம்தாங்க ஓப்பன் பகுதிக்குள்ளே போகும், அது மார்க் பண்ணிக்கோங்க. 2.75 இன்ச் உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. ஓப்பன் பகுதியிலேருந்து உள் பக்கமாக 2.75 இன்ச் எடுத்துக்கோங்க. 2.75 இன்ச் எடுத்த இடத்துலேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க உயரம். அப்புறம் ஓப்பன் பகுதியில் 3.75 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 டாட் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம், அதை அவ்வளோத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முன் பாயிண்ட் சென்டர் 8 இன்ச்சுக்கு நான் இது வச்சுருக்கேன். நீங்கள் முன் பாயிண்ட் சென்டர் 9 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னாக்க 3.75 இன்ச் வைக்கிற இடத்துல 2.75 இன்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பட்டி உன்னுடைய அளவை குறைச்சிட்டு ஃப்ரண்ட்டினுடைய அளவை நம்ம அதிகமாக்கிக்கணும். கப் ஷேப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கப் அந்த முன்பக்கத்தை அதிகமாக்குனீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து முன்பக்கம் லூஸாக தொங்கிட்டு இருக்கும், அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். பட்டி வந்து கரெக்டாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் உயரம் வந்து 5.5 இன்ச்சு, கை உயரம் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கை உயரம் கை அகலம் எல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம்தான். ஆம்கோல் சுற்றுலா மட்டும் இதில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு ஆம்கோலும் கை சுற்றளவும் சேர்ந்து அந்த ஜாயின் பண்ணுற கை ஆம்கோல் அளவை ரெண்டு சேர்ந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் மேலே விட்டுருக்கோம். 7.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு, அது மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே 3 இன்ச் தையலோடு சேர்த்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் இறக்கம் எங்கே முடிஞ்சு, ஆம்கோல் அகலம் எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து கீழே இறக்கம் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு கோடு சரிவாக அந்த உயரத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நேராக போட்டிருக்க கோட்டில் 1 இன்ச் ஃபஸ்ட்டு, திருப்பி 1.5 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சரிவாக கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கை சுற்றுலவு 5 இன்ச்சு, 1.5 இன்ச் வந்து தையலுக்கு, இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், அந்த ஸ்டிச்சிங் கூட அழகாக இருக்கும். அதுக்காக தான் எப்படி சொல்கிறேன். 1 இன்ச் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து முடித்து அப்படி வெளியே வந்துடணும். அதிலிருந்து 1.5 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 1 இன்ச்சில் தான் நம்ம அதை வந்து கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ சைடில் கோடு போட்டு ஸ்லாண்டிங்கர் கோடு போட்டிங்கன்னா மடிப்பு பகுதி தெரியறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து
ஸ்லீவ் வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஆழம் வெட்டுவோம். எப்போவுமே அந்த ஆழம் வெட்டுறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டு சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறது, அப்புறம் ஒன்னே கால் இன்ச், அந்த மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு வளைவு வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா இதுதாங்க ஆழம் வெட்டுறது, கைக்குழி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கை ஸ்லீவுக்கு ஆழம் வெட்டுறது. இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பேக், ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.